வெல்கம் பேக் டு லுக்கண்டவர். இது மக்களுக்கான விழிப்புணர்வு தளம். ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல் நம்ம தொடர்ந்து லுக்கண்டவர் யூடியூப் சேனலில் பார்த்து வந்துட்டுருக்கோம். அதன்படி இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கு போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்க 12,524 கிராம பஞ்சாயத்துகளிலும் கிராம சபை நடக்க இருக்குது. அந்த கிராம சபையில் என்னென்ன விஷயம் முக்கியமாக பேச சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பொதுவாக இதை குறித்து அறிவிப்பானைகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கிராம பஞ்சாயத்துகளுமே 22/3/2023 உலக தண்ணீர் தினத்த அன்றைக்கி காலை 11 மணிக்கு கிராம சபை நடக்கணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அந்த கிராம சபை குறைவின் வரம்புக்குட்பட்டு வந்து நடக்கணும். அதாவது வெறும் 10 பேர் வச்சு நடக்கிறது, 20 பேர் வச்சு நடக்கிறதா இல்லாமல் குறைவின் வரம்பை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், கோரம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 500 பேர் வரைக்கும் வசிக்கிற மக்கள் தொகை அப்படின்னா, பாப்புலேஷன் அப்படின்னா 50 பேரும், 500லேருந்து 3000 பேர் வசிக்கிற கிராமமாக இருந்தால் 100 பேரும், 3000லேருந்து 10,000 பேர் வசிக்கிற கிராமமாக இருந்தால் 200 பேரும், 10,000க்கும் மேலே வசிக்கிற கிராமமாக இருந்தால் 300 பேரும் தவறாமல் கலந்துக்கிறத உறுதி பண்ணணும் அப்படின்றத ஆஸ் பர் குறைவேன் வரம்பின் கீழே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிராம சபை கூட்டமானது மதச்சார்பற்ற, அதாவது மதச்சார்புள்ள எந்த ஒரு வளாகத்துலையும் நடத்தக்கூடாது, இது வந்து ஒரு பொது இடத்துல நடக்கணும், எல்லா மக்களும் கலந்து கொள்ள வழிவகை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த தினத்தன்று 14ஆம் தேதி வரைக்கும் அந்தந்த கிராம ஊராட்சிகளில் பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படின்ற முறையில் விபிடிபி சார்ந்து பல்வேறு நடவடிக்கைகள், ஒரு திட்டக்குழு உருவாக்கி அந்த கிராமத்துக்கு என்ன விஷயம் தேவை, அப்புறம் வந்து இந்த பிபின்னு சொல்லப்போகிற பிலோ பாவர்ட்டி லைனில் யார் இருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் வருது, அதை பயனாளிகள் யார் தேர்வு பண்ணியிருக்காங்க, இது மாதிரியான எல்லா விஷயமும், அது போக இந்த 2023-24 என்ன மாதிரியான திட்டப்பணிகள்லாம் புதுசாக பண்ணலான் இருக்காங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அது குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க இந்த விபிடிபி டீம் அப்படின்றதுலாம் வந்து நம்ம உலக தண்ணீர் தினம் தணிக்கை நடக்கிற கிராம சபையில் பட்டியல் வந்து வச்சு ஒப்புதல் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. மெயினாக இங்கே விபிடிபியில் டீம் மெம்பர்ஸ் யார், இந்த ஊருக்காக ஒதுக்கப்பட்ட டீம் மெம்பர் யாருன்றதை நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே மாதிரி காலை 11 மணிக்கு நடக்குதுன்றதை எல்லா பட்டாளருக்கும் தெரிவிக்க வேண்டும், நோடல் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் செலவு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ 5000 ரூபாவாக கிராம சபைக்கு வந்து ஒவ்வொரு கிராம சபைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தினத்துக்கும், அது உலக தண்ணீர் தினமாக இருக்கட்டும், அல்லது பறவைகள் தினமாக இருக்கட்டும், விலங்கு தினங்களாக இருக்கட்டும், எப்பவுமே வந்து ஒரு தீம் வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி இந்த உலக தண்ணீர் தினத்துக்கு கருப்பொருளாக எடுக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, தண்ணீர் மற்றும் சுகாதார நெருக்கடியை தீர்க்க மாற்றத்தினை துரிதப்படுத்துதல் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு எடுத்திருக்காங்க. இதை வந்து குடும்ப அளவில், பள்ளி அளவில் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் ஒரு சமூகமாக இணைஞ்சு அதை வந்து எப்படிலாம் வந்து வாட்டர் சேவ் பண்ணணும், வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணணும், இது மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதன் கீழே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடணும், இதை பற்றிலாம் பேச சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக மழைநீர் சேகரிப்பை பற்றி பேச சொல்கிறாங்க. அதாவது வான்தரும் மழை நீரை சேகரித்தல், அப்புறம் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தல், எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேச சொல்கிறாங்க. உடைந்த குழாய்களை சரி செய்து நீர் வீணாக்காமல் பாதுகாத்தல், நிறைய பேர் இப்போ கிராம பஞ்சாயத்தில் பொது குழாய்கள் அமைச்சு கொடுக்குறாங்க, அதை சிலர் வந்து தேவையில்லாமல் உடச்சி தேவையில்லாமல் சேதப்படுத்துறது நிலைமை, விலங்கினங்கள் மாடுகள் அது மாதிரி வந்து பக்கத்தில் போய் உடைக்கிற விஷயம் இதெல்லாம் நடக்குது. அப்போது அந்த குழாய்களுக்கு வந்து பாதுகாப்பாக என்ன மாதிரியான விஷயங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அதை பற்றிலாம் வந்து மக்களோட மக்களாக வந்து இங்கே திருப்பியும் சொல்கிற விஷயம், விவாதித்து தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க, வாசித்து தீர்மானம் கொண்டு வர சொல்லலை. அப்போது ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து படிச்சுட்டு போகிறத கிராம சபையாக காட்டிலும் அங்கே இருக்க எல்லா மக்களும் விவாதித்து பேசி என்ன மாதிரியான விஷயம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை இங்கே கொண்டு வரணும். அதே மாதிரி மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல், இப்போ பாத்திரம் கழுவுற தண்ணியாக இருந்தால் அதை வந்து நம்ம செடிக்கு ஊற்றுறோம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் தண்ணீர் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி, அப்புறம் நிலத்தடி நீரை செறி ஊட்டுதல், இப்போ உப்பு தண்ணியாக இருந்ததுன்னா அதுக்கான ஒரு மாடல் ப்ராசஸ் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து இந்த வாய்க்காலில் போகிற கழிவு நீருக்கு வந்து நம்ம உறிஞ்சி குழி, இது மாதிரியான கான்செப்ட் சொல்கிறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் நீரின் தூய்மையை பாதுகாத்தல் மற்றும் மாசுபாட்டை தடுத்தல், முடிஞ்ச அளவுக்கு குப்பை போடாமல், அந்த குப்பையை முக்கியமாக நீர்நிலைகளில் போடாமல், இது மாதிரிலாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் வளர்த்தலை ஊக்குவித்தல், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தல், இது மாதிரியான விஷயங்கள் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி அங்கே இருக்க எல்லா கம்யூனிட்டி பீப்புள்ஸையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு நம்ம ஏதாவது மரக்கன்று கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பை அகற்றி புனரமைத்தல், மோஸ்ட்லி எல்லா நீர்நிலையும் வந்து ரினோவேஷன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருந்தாங்கன்னா ஆக்கிரமிப்பு இருக்காது,
ரெனோவேஷனே பண்ணாமல் அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னா வந்து அது ஆக்கிரமிப்புக்குட்பட்ட ஒரு நிலைமை மாறிடுது. இது மாதிரி விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்நிலைகளில் தண்ணீர் சேகரமாக உரிய கால்வாய்களை தூர்வாரி புனரமைத்தல், இந்த கால்வாய் வாய்க்கால் இது எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக இருக்கான்ற ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி கிராம சபையில் கொண்டு வரணும். நீரின் முக்கியத்துவத்தை குழந்தைகிட்ட எடுத்து சொல்லணும். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் லெவல்ஸ் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்டு இருந்ததுன்னா அங்கே வந்து இதை பற்றியான அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நாளைக்கு பிரதானமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. ரெண்டாவது பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல். அதாவது 1/4/2022 28/2/23 வரைக்கும் என்ன மாதிரியான கிராம ஊராட்சியுடைய பொதுநிதியிலேருந்து செலவினங்கள்லாம் நடந்திருக்குன்றத படிவம் 30 அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட படிவம் 1/1/29 வரைக்கும் இருக்க எல்லா சுருக்கத்தையும் இந்த படிவம் 30 வந்து பூர்த்தி பண்ணிடும். அதை வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டில் எல்லா கிராம ஊராட்சிகள் மக்களுக்கும் வந்து அதை காண்பிச்சு ஒப்புதல் பெறணும் வாசிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2022-23 எடுக்கப்பட்ட பணிகள் விவரத்தை பற்றி அந்த கிராம மக்களுக்கு தெரிவிக்கணும். இப்போ கிராம மக்கள் தான் ஓட்டு போட்டு ஒரு பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. கிராம மக்களுடைய வரி பணத்தில் தான் அங்கே இருக்க நலத்திட்டங்கள்லாம் வந்து நடக்குது. அப்போது என்ன வரிசை மாதிரியாக போட்டு என்னென்ன திட்டங்கள் வந்து இந்த நிதியாண்டில் கடந்த நிதியாண்டில் பண்ணியிருக்கோன்ற பட்டியலிட்டு அந்த பணியோடைய பெயர்கள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு மதிப்பீடு எவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்காக சான்சேஷன் பண்ணாங்கன்றதை போட்டு தற்போதைய நிலை என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை அந்த ஃபார்மேட்டில் மக்களுக்கு வந்து வாசித்து காட்டணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, காண்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா வந்து நடந்து முடிஞ்ச வரவு செலவுக்கான அறிக்கை தணிக்கை வந்து ஆடிட் வந்து ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் நடக்கும். அப்படி பார்க்கும்போது கிராம ஊராட்சியுடைய கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினா என்னென்ன நடந்திருக்கு, தணிக்கையில் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்கா, அது மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கிராம சபையில் பார்வைக்கு வச்சு ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம நீர்த்தேக்க தொட்டியாக இருக்கட்டும், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியாக இருக்கட்டும், தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே மாதம் இருமுறை வந்து சுத்தம் செய்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து வெரிஃபை பண்ணுறது. அதில் குளோரின் அப்புறம் வந்து ப்ராப்பராக குடிநீர் விநியோகம்லாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்ற விஷயத்த என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 21/21 அண்ணா கிராம அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், இதில் வந்து 2021-22 மற்றும் 2022-23 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டின் கீழே வந்து ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஊரக நீர்நிலைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளின் முன்னேற்ற விவரத்தின்னு பார்த்திங்கன்னா கிராம சபையில் விவாதித்து அதை பற்றியான, அதாவது ஏஜிஎம்டியில் இந்த கிராம சபை இந்த கிராமம் ஆல்ரெடி செலக்டட் ஆகியிருந்தது அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே நம்ம என்னென்ன நீர்நிலைகள் சார்ந்த ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள் தெரிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023-24 இந்த ஏஜிஎம்டி கீழே ஊராட்சிகளில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஊரக நீர்நிலைகளின் விவரங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட இருக்கும் பணிகள் குறித்து கிராம சபையில் விவாதிக்கணும். ஆல்ரெடி எடுத்திருந்தால் அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கணும். இல்லை ஏஜிஎம்டியில் இப்போ தான் புதுசாக நம்ம கிராம பஞ்சாயத்து வருதுன்னா எந்த நீர்நிலையை ஏஜிஎம்டி கீழே புனரமைக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த ஊரக பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் சார்ந்த அனைத்து கட்டிடங்கள்லையுமே மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்துறதுக்கான பயன் மற்றும் விழிப்புணர்வு குறித்து கிராம சபையில் விவாதிக்கணும். எப்படி அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும் இதுமாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிராம சபையில் விவாதித்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி விபிடிபி ஏதோ ஒரு கிராம பஞ்சாயத்தில் என்ன விஷயம் வேணுன்றத சென்னையிலேருந்தோ நியூடெல்லியிலேருந்தோ கணிச்சிட முடியாது. அப்போ அந்தந்த கிராம பஞ்சாயத்து மக்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணுன்றத அங்கே இருக்க நிலைக்குழுக்கள் சொல்லப்படுற கல்விக்குழு, வேளாண் குழு, நியமனக்குழு, வளர்ச்சிக்குழு இவங்கள மாதிரியான ஆட்கள் சேர்ந்து முடிவு பண்ணுற விஷயம் இருக்கட்டும், அல்லது மக்கள் பிரதிநிதிகள் சொல்லப்படுற கிராம வார்டு உறுப்பினர், பஞ்சாயத்து தலைவர், துணைத்தலைவர், ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய உறுப்பினர், மாவட்ட உறுப்பினர் இவங்களாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த கிராம மக்களுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள் வேணுன்றது PLF கூட, சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப் கூட, VPRC வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி கூட இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வர நிதியாண்டுக்கான என்ன மாதிரியான திட்டப்பணிகளை வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸோட அனைத்து துறை அலுவலோட மாவட்ட அளவில், வட்டார அளவில், கிராம அளவில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி கிராம வளர்ச்சி திட்டத்தினை வந்து இறுதி செய்து ரெண்டாவது கிராம சபையில் கிராம வளர்ச்சி திட்டத்துக்கு ஒப்புதல் பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி விபிடிபிக்காக கடந்த ஒரு வாரத்தில், அதாவது மார்ச் மாதம் இந்த 15 தேதிக்கு வாக்கில் பார்த்திங்கன்னா
ஒரு கிராம சபை நடந்திருக்கு. யார் வந்து அந்தந்த ஊராட்சியோட வளர்ச்சிக்குழு உறுப்பினர் அப்படின்றதுக்காக. இப்போ அடுத்து அந்த ஃபர்தராக பார்த்திங்கன்னா வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கான ரெண்டாவது கிராம சபை நடக்கப்போது அப்போது ப்ராப்பராக பிளான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்புறம் தூய்மை பாரத இயக்கம், எஸ்பிஎம், நெகிழி இல்லாத ஒரு கிராமமாக மாற்றுறது, அப்புறம் கழிப்பறைகளை வந்து முறையாக பயன்படுத்துறது, பொது இடங்களை வந்து சுகாதாரமாக பாதுகாக்கிறது, இது மாதிரி விஷயங்கள். அப்புறம் ஜல்ஜீவன் இயக்கம், எட்டாவது பொருள், 100% வந்து எல்லா வீட்டுக்கும் குடிநீர் குழாய் வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பார்க்குறது. சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா 10% சமூக பங்களிப்பினை ஊக்குவிச்சு நம்ம வந்து குடிநீருக்கான சப்ளையை வந்து கொடுக்கறது. அதே மாதிரி ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துலேயும் குடிநீர் விநியோக செயல் திட்டம், அதாவது வில்லேஜ் வாட்டர் சப்ளை சேச்சுரேஷன் பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்தை கிராம சபை உறுப்பினரோட கலந்தாய்வு செஞ்சு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1000 பேர் வசிக்கிற கிராம பஞ்சாயத்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி 100,000 கெப்பாசிட்டியுடைய டேங்க் இருந்திருக்கலாம், 30,000 டேங்க், 3, 10,000 டேங்க், 1 அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் இன்றைக்கி அந்த கிராம பஞ்சாயத்தில் 2000 பேர் இருக்காங்க, இன்னும் அதே டேங்க் தான் இருக்குது. அப்போ அவங்களோட மக்களுடைய தேவை என்ன, டேங்கோட கெப்பாசிட்டி என்ன, இது மாதிரியான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி வாட்டர் வில்லேஜ் வாட்டர் சப்ளை சேச்சுரேஷன் பிளானை வந்து மேக் பண்ணணும், தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்ட் டெஸ்ட் கிட்டு, இது வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அந்த ஊருடைய வாட்டரை வந்து அந்த கிராம பஞ்சாயத்துலேயே வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்புறம் விபிடிப்பில் எல்லா ஊருக்கும், சாரி, எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வந்து போகுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து என்ஷூர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் குடிநீர் விநியோகம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஆஸ் பர் ஜிஓ 260 ஊரக வளர்ச்சித்துறையின் படி செய்யப்பட்டுள்ள மாதாந்திர கட்டணம் 30% குறையாமல் குடிநீர் கட்டணம் செலுத்துவதை வந்து உறுதி பண்ணணும். அதாவது குடிநீர் கட்டணம் வந்து ப்ராப்பராக வருஷம் வருஷம் கலெக்ட் பண்ணுறதை வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அந்த திட்டத்தின் கீழே கடந்த நிதியாண்டுடைய வரவு செலவு திட்டத்தினை 28ஆம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையை ஒப்பிட்டு விவாதித்து கீழே கொடுக்கப்பட்ட ஃபார்மேட்டில், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் எத்தனை பேர், 28-2 வரைக்கும் உருவாக்கப்பட்ட மனித சக்திகள் எத்தனை பேர், எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கடந்த நிதியாண்டில் தேர்வு செய்யப்பட்ட பணிகள், என்ஆர்இஜிஎஸ் திட்டத்தில் மட்டும் என்னென்ன பணிகள் நடந்திருக்கு, அதோடய முன்னேற்ற நிலை என்ன, இதோடைய முடிவு, அதாவது கம்ப்ளீட்டடாக, அண்டர் ப்ராசஸ், இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வர நிதியாண்டில் 23-24 புதுசாக என்னென்ன பணிகள் கொண்டு வந்திருக்காங்க, லேபர் பட்ஜெட்னு சொல்லப்படுற விஷயத்தையும் நம்ம வந்து தொழிலாளர் மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனை பணிகள், எத்தனை வேலையாட்கள் தேவைப்படுறாங்க, இது மாதிரிலாம் நம்ம லேபர் பட்ஜெட்லாம் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சில பல்வேறு கிராம பஞ்சாயத்துகளும் எங்களுக்கு 100 நாள் வேலையே கிடைக்க மாட்டேங்குது, 60 நாள் தான் கிடைக்குது, 70 நாள் தான் கிடைக்குதுன்றவாங்க. பட் எந்த கிராம பஞ்சாயத்து லேபர் பட்ஜெட்டை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதிகபட்சமாக வந்து அந்த 100 நாள் கம்ப்ளீட்டாக கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீர் சேமிப்பு பணிகள் எடுக்கப்பட்டவை, அதனால் ஏற்பட்டுள்ள பலன்கள் மற்றும் 23-24 தேவைப்படும் நீர் சேமிப்பு பணிகள் குறித்து என்ஆர்இஜிஎஸ்ல என்னென்ன பண்ண போகிறோன்றதை விவாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து திறந்த வெளியில் மலம் கழித்தல் அற்ற ஊராட்சியை உறுதி செய்தல், அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம், பொதுவாக வந்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குடியிருப்பு வசதி வந்து எல்லாருக்குமே பூர்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது நிரந்தரமாக, அப்புறம் அரசு பணியில் வந்து பணி பெற்றவர்கள், நிரந்தர இடம்பெயர்வான குடும்பங்கள், வாரிசின்றி இறந்தவர்கள் போன்ற இனங்களில் உள்ளவர்கள் மேற்படி கணக்கெடுப்பு பட்டியல்களை இடம்பெற்று இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் வீடு வழங்காமல் இருந்தால் அந்த குடும்பங்களுக்கு வந்து மேற்படி பட்டியலிருந்து நிரந்தரமாக நீக்கிட கிராம சபை ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்புதலுடன் மேற்படி குடும்பங்களுக்கு நிரந்தரமாக நீக்குவது குறித்து விவாதிக்கணும். ஆல்ரெடி லிஸ்ட் இருந்ததுன்னா அந்த லிஸ்ட்டை வந்து ரினோவேஷன் பண்ணணும், அதாவது புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாதவங்களாம் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பட்டியலில் அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்கவங்க இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலான்ற மாதிரி, அப்போ அந்த முன்னுரிமை பட்டியலில் யாராவது தகுதி இல்லாதவங்க இருக்காங்களான்றதை பார்த்து அதை நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனைவருக்கும் வீட்டு கணக்கெடுப்பு, குடிசையில்லா தமிழகம் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்போது சமூக ரீதியான அப்புறம் பொருளாதார ரீதியான ஜாதி வாரிய கணக்கெடுப்பு இது மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து ஆவாஸ் ப்ளஸ் 2018 கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் வந்து மறு கணக்கெடுப்பு எடுக்கணும், குடியிருப்பு சார்ந்த இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சிறுதானிய உற்பத்தி மற்றும் அதன் நன்மை குறித்து விழிப்புணர்வு. நம்ம 2023 பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா மார்ச் 20 25 கிராம ஊராட்சிகளில் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடணும். இந்த சிறுதானியத்தை பற்றி எல்லா மக்கள்கிட்ட சென்றடையும் விதத்தில் அவங்க மகசூலை, அதாவது உற்பத்தி பண்ண ஊக்குவிக்கிறதாக இருக்கட்டும், அதை வாங்கிறது ஊக்குவிக்கிறதாக இருக்கட்டும், அதை சமைக்கிறது ஊக்குவிக்கிறதாக இருக்கட்டும், இதுக்கான முயற்சிகளை அந்தந்த கிராம பஞ்சாயத்துக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே கிராம சபையில் சிறுதானிய உற்பத்தி, சிறுதானிய நுகர்வு மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்து வேளாண்மைத்துறை அலுவலருடன் ஒருங்கிணைந்து விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தி மேற்கொள்ள உள்ள கிராம வளர்ச்சி திட்டத்தினை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து விவாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், அதாவது TNSRLM அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலுமே பார்த்திங்கன்னா சமுதாயம் சார்ந்த அமைப்புகள் பங்களிப்புடன் ஏழை எளிய மக்களின் நலிவுற்ற தன்மையும் வறுமையும் குறைப்பதற்காக 2022-23 தயாரிக்கப்பட்ட கிராம வறுமை குறைப்பு திட்டம், அதாவது வில்லேஜ் பவர்ட்டி ரிடக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வகையில், அதாவது உரிமைக்கான திட்டமாக இருக்கட்டும், வாழ்வாதாரத்துக்கான திட்டமாக இருக்கட்டும், பொது பொருட்கள் மற்றும் சேவை திட்டமாக இருக்கட்டும், சமூக மேம்பாடு திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. கிராம சபா கூட்டத்தில் விவாதித்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தோடு இணைச்சு விபிடிபியில் அங்கீகாரம் வழங்கிடும் கேட்கணும். இப்போ மகளிருக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அதை ப்ராப்பராக வந்து விபிஎஸ்எம் மெசேஜையும் பார்த்திங்கன்னா கிராம மக்கள் பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி அதுக்கான முயற்சிகள் என்னென்ன எடுக்கலான்றதுக்கான ஒப்புதலை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விபிடிபி கூட டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாரத் நெட் இணையதள வசதி, பல்வேறு ஒன்றியங்களில் பல்வேறு கிராமங்களில் வந்து நெட் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு வராங்க, முக்கியமாக அரசு கட்டிடங்கள், புதிய இடங்கள், அது மாதிரி. அப்போ வந்து அது மாதிரியான விஷயத்துக்கு 24 மணி நேரமும் மின்சாரம் தடை இல்லாமல் சேவை கிடைக்கிறதுக்கான சூழலை கிராம பஞ்சாயத்து வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 15 தான் முடிவு பண்ணணுமா, 15 தான் பேசணுமா உலக தண்ணீர் தினத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. புதுசாக அந்த கிராம பஞ்சாயத்தோட வளர்ச்சிக்காக நீங்கள் ஏதாவது கொண்டு வரீங்கனாலோ, வேறு ஏதாவது விஷயங்கள் கேட்க தேவைப்பட்டது கேட்கணுன்னாலோ, இல்லை புதுசாக ஏதோ ஒரு திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படின்னாலோ, இல்லை ஏதோ ஒரு திட்டத்துக்கான எதிர்ப்பை நீங்கள் தெரிவிக்கணும்னாலோ, நீங்கள் வந்து இதர பொருட்கள்ன்ற அடிப்படையில் 16 அஜெண்டாவை பயன்படுத்தி ஏதேனும் இருந்தது அப்படின்னா கிராம சபையில் வந்து ஒப்புதல் கொண்டு வரப்படலாம் மக்களால் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் 22 ஆகிய நாளைக்கே தெலுங்கு வருஷப்பிறப்பு தான், பெரும்பாலும் அரசு விடுமுறையும் கூட. ஆகையால் விருப்பம் இருக்க பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், நம்ம கிராமங்களில் இருக்க அனைத்து இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா உலக தண்ணீர் தினத்தில் நம்ம போயிட்டு கலந்துக்கிட்டு கிராம சபையை சீரும் சிறப்புமாக நடத்தணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இதையும் தாண்டி, ஒரு கிராம பஞ்சாயத்தை தாண்டி தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னா தனி மனித மாற்றமே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். ஆகையால் ஒவ்வொருவரும் நம்ம தண்ணீரை சேமிப்போம். இன்றைய தலைமுறைக்கு இல்லைக்காக இல்லைனாலும் அடுத்த தலைமுறைக்காக இந்த தண்ணீர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுக்கு தேவையான ஏதாவது திட்டங்கள் சார்ந்தோ இல்லை இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதுக்கான பதில்களையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம். மகிழ்ச்சி, நன்றி.